ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா லாஸ்ட் டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மிராய் அந்த கோஸ்ட் யார் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிப்பாங்க டச் மீதாக வந்து அந்த கோஸ்ட்டாக இருந்திருப்பாங்க இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஆசுமா அண்ட் சிக்குமார் தான் காமிக்கிறாங்க நறுவெட்டு எபிசோடில் நடந்த அதே சீன் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஆசுமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கமார் கூட வந்து செஸ் கேம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசுமா சொல்வார் ஒரு கிங்கை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக நம்ம எத்தனை சோல்ஜர்ஸ் வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த சைட் சிக்குமார் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிட்டே இருப்பான் எதாவது நீங்கள் எங்கள் கிட்டே சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சிக்கிமார் கேட்க அந்த சைடு ஆசுமா தெரியுமா எஸ் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருப்ப இல்லையா அது ஓகே பட் அந்த ரியல் கிங் யார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சரி சிக்குமாரி என்னது என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க டெய் நம்ம லீஃப் லேஜில் இருக்கிற எல்லா சினோபிஸையும் பார்த்தீங்கன்னா கேம் நினச்சிக்கோ ரியல் கிங் யாருடா அப்படின்னு சொல்லி கேட்க ஒக்காகே தானே அப்படின்னு சிக்குமாரி சொல்ல நானும் இத்தனை நாள் அதுதான் தான் நினச்சேன் ஆனால் அது தப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா ரியலான கிங் அப்படின்னு சொல்லும்போது ரியலான கிங் யார் அப்படின்னு சொல்லி சிக்குமாரும் அப்படியே கியூரியஸாக கேட்க அதுக்கான ஆன்சர் டைம் வரும்போது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் சொல்லியிருப்பார் அப்படியே அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா ப்ரெசன் சிக்க தான் காமிப்பாங்க அவர் வந்து பார்த்தினா ஒகாகி ஆஃபீஸில் வந்து நம்ம நறு டவு எயிட் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த கிங் மிராய்க்கு அந்த வயசு வந்துருச்சு ரியலான கிங் யாருன்னு புரிஞ்சிக்கிற வயசு கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிக்குமார் வந்து யோசிச்சிருப்பாரு ஏன்னா சிக்குமார் வந்து பார்த்தினா மிராய்கிட்ட இதே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க மிராய் வந்து பார்த்தா ஆன்சர் தேடிட்டே இருந்திருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தா காய் கக்காஷி மிராய் ஆத்மா ட்ஸ்ஸுமி எல்லாம் போக ரியலாகவே ஆர்ட் ஸ்ப்ரிங் இந்த வழியாக தான் இருக்கா தலைவா அப்படின்னு மிராய் கேட்க ககாஷி கவலைப்படாத கவலைப்படாத இதே வழியில நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து அந்த ஆர்ட் ஸ்ப்ரிக் போனோம் அந்த ஆர்ட் ஸ்ப்ரிங் பேர் என்ன தெரியுமா ஹிடன் ஸ்பாட் ஆட் ஸ்பிரிங்கு அப்படின்னு சொல்லும்போது அன்சை மிராய் டட்ச்சுமி கிட்டே சாரி நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன் இல்ல போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் உங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது எனக்கு சேஃபா ஃபீல் ஆகுது என் அம்மாவோட ஆசையும் பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமா வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன் ஹார்ட் ஸ்ப்ரிங் அதுவும் இடன் ஹார்ட் ஸ்ப்ரிங்க்கெல்லாம் போறோம் அப்படின்போது நீ உன அம்மா உனக்கு ரொம்ப பிடிக்குமா மிராயின்னு கேட்க ஆமாம் அம்மா நான் அப்புறமா சொல்றேன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யார் வந்து பார்த்துக்குறா அப்படின்னு சொல்லி டச்மி கேட்க ஆக்சுவலி என் அம்மா தான் வந்து என்னை பார்த்துக்குறாங்க என் அப்பா நான் புறக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரு அப்படின்னு மிராய் சொல்ல சாரி நான் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி டச்மி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நம்ம எனக்கு பழகி போச்சு அப்படின்னு மிராய் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க நம்ம சீக்கிரமாக போயிடுவோம் அப்படின்னு கக்காஷி அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அந்த மலை இருக்கு இல்லையா மலை பக்கத்தில் தான் அந்த ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குன்னு போது காய் கீழ குடிச்சு ஏய் நான் தானே ஃபர்ஸ்ட்டு போய் குளிப்பேன் அப்படின்னு குருகுனு ஓடுவார் டேய் நில்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கக்காஷி பின்னாடி விடா மிராய் ஐயோ நில்லுங்கியா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பின்னாடி சேரை தூக்கிட்டு ஓட்டிருப்பாங்க அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய பாறாங்கல்ல அந்த ஹார்ட் ஸ்ப்ரிங் மேலே இருக்கும் டேய் இதான் அந்த ஆர்ச் ஸ்ப்ரிங் ஐயா என்ன இவ்வளோ பெரிய கல் வந்து இங்கே உக்காண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல மேலே இருந்த கல் கீழே விழுந்து ஆர்ச் ஸ்பிரிங்கே க்ளோஸ் ஆகிருக்கும் நம்ம பசங்கள்லாம் ஆசாசையாக வந்தால் ஆர்ச் ஸ்ப்ரிங் மேலே அவ்வளோ பெரிய கல் விழுந்து மூடி இருக்கும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த சரி ஒரு பாட்டிமா என்னப்பா இங்கே என்ன ஆர்ட் ஸ்ப்ரிங்க்கு குளிக்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே என்ன நடந்துச்சு ஏன் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய பாருங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா மீராக கேட்க அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மேலே இருந்த கல் கீழே விழுந்துருச்சுப்பா அதனால் மொத்த ஆர்ட் ஸ்ப்ரிங்கும் கசிங்கி நசிங்கி போச்சுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பாட்டிமா சொல்ல அந்த பக்கம் டட்சுமி அப்போ எல்லாமே இதுக்கு கீழே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் யாருக்கும் ஒன்றும் ஆகலை அப்படின்னு பாட்டிமா சொல்ல அந்த பக்கம் கக்காசி பாட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட ஹெல்ப் யாரையும் கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சைட் காய் எனக்கு மட்டும் இருபது வயசாக இப்போ இருந்தது ஒரே ஆளாக இந்த பாறையை தூக்கி போட்டிருப்பேன் ஷே என்னால் இப்போ தொடக்கூட முடியாதே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஃபீல் பண்ணேன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மிரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெசிஷன்ஸும் எடுக்கலன்னு போது இருந்து ஒருத்தர் ஓ ட்ராவலர்ஸா எங்கப்பா எங்கள் ஊருக்கு தானே வந்தீங்க வாங்க வாங்க என் கூட வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜூஸ் குடிக்கலாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறவருக்கு கூப்பிட அப்படியே நம்ம பசங்கள்லாம் போயிருப்பாங்க கக்காசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து ஜூஸை ஊற்றி கொடுக்க அந்த சைட் நம்ம கக்காஷி பார்த்துட்டு இருப்பார் காய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அவரும் ஜூஸை வாங்கி குடிக்க கக்காஷி ஒரே ஸ்வைப்பில் மொத்தத்தையும் காலி பண்ணுவார் எனக்கு இன்னொரு கிளாஸ் கிடைக்குமா அப்படின்னு கக்காஷி கேட்க யோ நீ ரியலி ஜூஸ் லவர் லவ்வர்தாயா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கே அவங்கலாம் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க டேய் அவன் மட்டும் இல்லை டே கக்காஷி நீ என்ன தோக்கடை நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரே கிளாஸை ஒரே கடுக்கன்னு குடிக்க நீயும் ஒரு ஜூஸ் லவராயா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன இப்போ தான் குடிக்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தா காய் வந்து மட்டி அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கக்காசி சரி ஓகே நீங்கள் வந்து ஏன் இதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தா கக்காஷி கேட்க அந்த சைடு மிராயி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது அப்படியே விட போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஊர் பெரியவங்க எல்லாருமே நாங்கள் வந்து பார்த்திங்கனா இது எங்களால் முடிஞ்ச எவ்வளோவோ ட்ரை பண்ணிவிட்டோம் பட் நாங்கள் வந்து இதை மூவ் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கனா ஹிடன் ஆர்ட் ஸ்ப்ரீங் இது யாருக்குமே வந்து பார்த்தா தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க சொல்லிட்டு இருக்கேன் அந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மிராய் நீங்கள் ஹிடன் ஸ்டீம் ஷினோபி செல்பை கேட்க கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஊருக்கார் தம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் வயசில் இருக்கிற பொண்ணுங்க நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தா அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க அப்படின்போது நம்ம மிராய்க்கு வந்து பார்த்தா ஷாக்காக இருக்கும் என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆமாம் இந்த இடத்துல வந்து பார்த்தா நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க ஆனால் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்த லேண்ட் ஆஃப் ஃபயர் ஹெல்ப் நம்ம வந்து கேட்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஊர் பெரியவர் அவங்கெல்லாம் இங்கே வருவாங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அதெல்லாம் டவுட்னு போது யோ நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிட்டு இருப்பா அவங்க வந்து இங்க நமக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கு அத்தாரிட்டி எல்லாம் யாராவது லோ ரேங்கிங் மிஷின் குட்டி பசங்களை அனுப்பிவிடுவாங்க ஏன்னா தம்பி சொல்கிற கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி ஊர் பிரிவர் கேட்க யோ உனக்கு என்னையா தெரியும் அவர் ப்ரீவியஸ் ஒர்க்காக லோ ரேங்கிங்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம மிரை வந்து யோசிச்சுட்டு இருப்பா ஏன்னா உண்மை மிராய்க்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படியே மிராய் வந்து பார்த்தோன்னா அந்த பாறையை பார்த்துட்டு சரி ஓகே நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிராய் வந்து பார்த்தா அந்த கல்லை மூவ் பண்ணுறதுக்காக அப்படியே பார்த்தோன்னா தள்ளிட்டு இருப்பா பட் அந்த கல் அவ்வளோ பெருசாக இருக்கும் மிராய் வந்து டயர் ஆகிக்கிறோம்ட்டு ஏம்மா என்ன பெருசாக இருக்குது இதெல்லாம் நம்மளால் தனியாக மூவ் பண்ண முடியாதுரா சாமி ஆனால் இதை வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படியா மூவ் பண்ண முன்னாடி அந்த பாட்டி வந்திருப்பாங்க என்னம்மா இங்கே வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியா நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம்மா எங்களால் எதுவும் முடியல நீ கவலைப்படாத இந்தா எங்கள் ஊர் ஸ்பெஷல் கிரௌண்டு கடையில் வேக வச்சு சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னும் போது தேங்க் யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிராய் வந்து வாங்கி சாப்பிட்டா அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வா இது இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி கேஸ் சொல்ல அந்த சைடு சாரி நான் வந்து பார்த்தினா உங்களை வந்து டிஸ்அப்பாயிண்ட் பண்ணிட்டோம் நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்பிரிங் காசு ஆசையாக வந்துருப்பீங்கன்னும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டிமா நான் வந்து பார்த்தினா உங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மிராய் சொல்லிட்டு நான் ஒரு ஷினோபி ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலையே இது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிராய் வந்து யோசிச்சிட்டு இருப்பாள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பா பட் அவளால் முடிஞ்சிருக்காது அந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கக்காஷி வந்திருப்பாரு என்னம்மா நீ வந்து தனியாலா இதை வந்து ரிமூவ் பண்ணிடலான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் கேட்க அந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மிராய் ஆமாம் நம்ம ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி இந்த மக்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தால் நம்ம மிராய் வந்து சொல்லிட்டுருப்பா எதாவது நீங்கள் சொல் பண்ணுங்களேன் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ கிவ் அப் பண்ண முடியுமா இதை நம்ம ஏதாவது பண்ணணும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மிராய் வந்து நம்ம கக்காஷி கிட்ட சொல்ல ம் சரி ஓகே நீ வந்து பார்த்தோன்னா எதோ சொல்கிறேன் சரி விடு பார்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனது சோஜியா சோஜி இங்கே வராரா அப்படின்னு மிதாய் கேட்பா என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அக்காஷி வந்து சோஜியை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருவாரு பயபுல இங்கே தான் பக்கத்தில் மிஷின் முடிச்சுட்டு இருக்கோம் அவனை வந்து அப்படியே ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்பாரு அந்த சைடு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நடந்து வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டச்மி சொல்ல முன்னாடி பார்த்தா அப்படி பயங்கரமாக அந்த ப்ளூ கலர் ஆறா பறக்க பறக்க நம்ம சோஜி வந்துட்டு இருப்பார் சரி விடுங்க பருட்டோவில் அது சக்கரான்னு சொல்லுவீங்களா சரி ஓகே சக்கரா பறக்க பறக்க நம்ம சோஜி வந்துட்டு இருப்பார் நம்ம மிராய் அப்படியே சோஜி ஹீரோவே பார்த்துட்டு பா இவர் வந்து பார்த்தோன்னா கிரேட் நிஞ்சா வரல ஃபைட் பண்ண மிகப்பெரிய ஹீரோ இப்பயும் பார்த்தோன்னா இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிராய் அப்படியே பார்க்க ஐயோ நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு எனக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் கீழே வந்துடுவார் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சைடு பார்த்தோன்னா என்னால் இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் கூட மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அன்சை மிராய் எனக்கு புரியுது இவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமான மிஷின் வந்து பார்த்தோன்னா செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்க நான் பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்டு ரொம்ப டைம் ஆகுது முப்பது நிமிஷம் ஆகிடுச்சு அப்படின் போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மிராய் டச்சு மீ இருப்பாங்க ஆமாம் நான் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இதே மாதிரி என்னால் எதுவுமே பண்ண முடியாது எனக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஒரே நிமிஷம் இருக்காங்க நாங்கள் போயிட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அஞ்சை மிராய் வந்து வேகமாக போயிட்டு அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் கிராண்ட்மா தந்திருப்பாங்க இல்லையா அதை எடுத்து வந்து நம்ம சோஜி கிட்டு தர சோஜி வந்து அதை அப்படியே சாப்பிட்டு இது வந்து பார்த்தோன்னா அந்த கிரவுண்டுக்குள்ளே வேக வைக்கிற அந்த பொட்டேட்டோஸ் தானே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சோஜி சாப்பிடுவாரு ஆனால் சாப்பிட்டு தரலே இது ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சோஜி பேச ஸ்டார்ட் பண்ணுவாரு அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மிராய் சரி ஓகே வாங்க வந்து தள்ளுங்க அப்படின் போது சாரி மிராய் என்னால் முடியாது எனக்கு ரோஸ்டட் பொட்டேட்டோஸ் அவ்வளோ சக்ராஸை வந்து தராது எனக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சோதிச்சு சொல்லியிருப்பாரு அது நம்ம மிராய் யோ என்னையா சொல்லிட்டு இருக்க ரோஸ்டட் சிப்ஸ் பொட்டேட்டோ எல்லாம் ஒன்று தானியா ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மிராய் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அது சரி ஆமாம் பொட்டேட்டோ சிப்ஸ் இவனுக்கு வந்து பார்த்தினா மௌண்டெயின்ஸில் வந்து பார்த்தினா அவனுக்கான கலோரிஸை தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தினா கக்காஷி சொல்லிட்டு இருக்கேன் பொட்டேட்டோ சிப்ஸா அப்படின்னு சொல்லி பார்த்தனா மிராய் யோசிக்க பொட்டேட்டோ சிப்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சோதிச்சு சொல்லிட்டே இருப்பார் அன்சை சரி சரி ஓகே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிராய் அந்த சைடு பார்த்தோன்னா நம்ம டச்மியை கூப்பிட்டு போயிருப்பாங்க மிராய் அண்ட் டச்மி களத்தில் இறங்கியிருப்பாங்க சாரி டச்மி நான் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணுறோம் அப்படின்னு மிராய் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் என் அம்மா கூட சேர்ந்து நிறைய சமைச்சிருக்கேன் என் அம்மா நிறைய சொல்லி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் அந்த பக்கம் மிராய் எனக்கு குக்கிங்னாவே என்னன்னு தெரியாதுமா அப்படின்னு நம்ம மிராய் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிராயன் டச் மீ சேர்ந்து போட்டுட்டு சிப்ஸ் பண்ணாங்களா நம்ம சோஜி வந்து பார்த்தோன்னா அதை சாப்பிட்டு அந்த பாறையை மூவ் பண்ணாரா அப்படின்றதெல்லாம் அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முக்கியமான விஷயம் நம்ம சோஜி வந்து ஆசுமாவை பற்றி ஃபஸ்ட் டைமும் கிட்ட வந்து பார்த்தோன்னா அப்போ தான் சொல்லுவார் ஆசுமா அதாவது மிராயோட அப்பாவை பற்றி பார்த்தீங்கன்னா மிராய்க்கு அப்போ தான் வந்து எல்லாமே சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா கியூரியஸாக இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லைக் பண்ணி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்க விட்டுருங்க இந்த மாதம் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்ஸ் வரதுனால ரொம்பவே கஷ்டம் வீடியோ அப்லோட் பண்ணுறது இப்போவே என் பாப்பா கையில் காலையில் விழுந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எடிட் பண்ண வச்சேன் அவர் எடிட் பண்ணி கொடுத்தா வாய்ஸ் ஒரு ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தா அப்லோட் பண்ணிட்டேன் அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம் வட்டா பாய்